உங்களுக்கு போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தேங்காயில் எப்படி நீரோட்டம் பார்க்கறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் கம்பி பார்த்தீங்கன்னா பைப்பில் போட்டு ரெடி பண்ணியிருக்கு. இந்த காப்பர் கம்பியில் எப்படி நீரோட்டம் பார்க்கறது அப்படின்னு நாங்கள் சொல்லித்தரோம். இப்போ பாருங்கள் எப்படின்ட்டு. பார்த்தீங்களா இப்படி திரும்புது அப்படின்னு சொன்னோம்னா ஜங்ஷன் அங்கே இருக்குது, இதில் ஒரு ஊற்றுக்கால் போகுது. அந்த இடத்துல நம்ம கால் வச்சோம்னாவே பார்த்தீங்களா திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் ஒரு ஜங்ஷன் ஊற்றுக்கால் போகுது. இந்த இப்படி திரும்ப ஆரம்பிச்சிட்டாவே பாருங்க கால் வச்சாவே இங்கே திரும்பிடும். அந்த இதில் அப்படியே நேராக போகணும், நேராக பார்த்தீங்களா இப்படி இப்படி ஜாயிண்ட் ஆனாவே இந்த இடத்துல வந்து ஜங்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அதே நேரம் இந்த இடத்துல ஜங்ஷன் இருக்குன்னு அர்த்தம் பாருங்களா. இது நேர் திரும்புதுங்க, நாம் அதுலேயே அப்படியே போகிறோம். அப்படியே போனோம்னா இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் பட்டம் போட்டது பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோடு போட்டோம், ஒரு ஜங்ஷன் எந்த பக்கம் ஊற்றுக்கால் போகுது அப்படின்னு. அந்த ஜங்ஷனுக்கு எத்தனை ஊற்றுக்கால் போகுது அப்படின்னு பார்த்தா இப்படி ஒன்று போகுதுங்க, இங்கொன்று போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கொன்று அவர் போயிட்டாவே காப்ப அந்த இடத்துல கால் வச்சுட்டாவே நமக்கு அப்படியே திரும்பிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல திரும்ப ஆரம்பிச்சிடும். கோடு போட்டிருக்கு எவத்த கால் வச்சோம்னாலும் அந்த இடத்துல கால் வைக்கிறப்போ ஜங்ஷன் இருக்கிற பக்கம் பார்த்து அது அப்படி இழுக்க ஆரம்பிச்சிடும், திரும்பிடும். அந்த இடத்துக்கு நான் இப்ப போயிட்டோம்னாவே பாத்தீங்களா அதே நேரம் அப்படியே கரெக்டா போயிட்டோம்னாவே அந்த இடத்துக்கு வந்தாவே இது வந்து இப்படி சேர ஆரம்பிச்சு நேர் சேர ஆரம்பிச்சு. அந்த ஜங்ஷன் மேல நாம போனோம்னா பாருங்க என்ன ஆகுது பாருங்க. ஜங்ஷன் மேல நாம போய் நின்னோம்னா பாத்தீங்களா சேர ஆரம்பிச்சிருது. இந்த இதில் பாத்தீங்க திரும்பிடுது, அதில் போய் ஜங்ஷன் மேலே ஜங்ஷன் ஜங்ஷன் வந்துடுது. அது மேலே அது கொண்டு அது மேற்கொண்டு அது மேலே நம்ம போக ஆரம்பித்தா அது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். அது தாண்டினோம்னாவே நமக்கு ரிவர்ஸ் ஆகிடும். அது இது ஜங்ஷனை ஜங்ஷன் அது மேலே தாண்டினோம்னாவே நமக்கு ரிவர்ஸ் ஆகிடும் அது தாண்டிட்டோம்னா. அதனால் முதல்ல உங்களுக்கு தேங்காயில் நாங்கள் வீடியோ போட்டு காட்டினோம் எப்படி பார்க்குறதுன்ட்டு. அடுத்து காப்பரில் இந்த மாதிரி ஏழு எட்டு இதை வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். இதில் மட்டும் பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி போட்டுற முடியாது. அதனால் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் இன்னும் நிறையா வெப்பன்ஸ் இருக்குது, அதில் வச்சு உங்களுக்கு செய்முறை எப்படின்னு நான் செஞ்சு காட்டுறேன். நன்றி, வணக்கம்.